Hi friends, in the video, we will talk about India vs Bangladesh, third ODI match. So, that's why we will talk about it. So, two matches in India last spent. So, three matches in the third match. So, we will talk about it. We will talk about it. வீடியோ கூட நம்ம ஃபுல் அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ கபடி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் அந்த போஸ்டரை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். என்னன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து இதுவரையும் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போனதே இல்லை. இத்தனை சீசனில் கபடி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ்னு ஒரு டீமை வந்து ரெடி பண்ணாங்க. என்னென்னமோ பெரிய பிளேயர்ஸை வச்சு ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியலை. ஸோ நரேந்திர கண்டோலா, அஜங்கியா பவரை வச்சு மூவ் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓவரால் ஒரு குட் டீம்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, அவங்களோட கோச்சான அசம் குமார் தான். ஸோ அசன் குமாரை பொறுத்தவரையே இடையில தான் வந்தார். உதயகுமாரை வந்து தூக்கிட்டு இவரை வந்து செட் பண்ணாங்க. அந்த டைமிங்கில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, ரொம்ப ஒரு மோசமான டீமாக தெரிஞ்சாங்க. இப்படி ஒரு கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன், நானே எதிர்பார்க்கல. அஃபிஷியலாக தமிழ் தலைவாஸ் பேஜில் நானே போய் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு டீமாக பேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட வேறு நேம் வைங்கன்ற அளவுக்கு நிறையா நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு டீம் பிளே ஆஃப் வந்து இப்போ ஃபைனலில் கூட வந்து வின் பண்ண முடியுன்ற அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செம்ம கம்பேக். இப்படி ஒரு கம்பேக் நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே பார்த்ததில்லை. அதனால தான் நான் வந்து இந்த இமேஜே ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு லெவல் பிளே. பங்களாதேஷ் விசிஸ் இந்தியா தேர்ட் ஓடிய மேட்சுக்கான ஃபுல் அண்டைஸ் வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து வேறு க்ரௌண்டில் நடக்குது. ஸோ சாகூர் அகமது சோட்டா கிராம்ன்ற இடத்துல நடக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, பக்காவான ஒரு பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின் ட்ராக். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பின்னு நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பேட்டிங்னு எடுத்துக்கலாம். பங்களாதேஷ்னாலே ஓவரால் எல்லா கிரவுண்டுமே ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்கும். பட் இந்த கிரவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலான் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். உங்களுக்கு கொடுக்குற டீம்ஸ் வச்சு தான் அப்ளை பண்ணேன். நிறையா யூசர்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, வேமா டீம்ஸ் கொடுங்க ப்ரோன்னு. அதனால் நான் 7-15 அந்த டீம் கொடுத்துட்டேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமானது, இந்த குபேராவை பொறுத்தவரையே என் மைண்ட் தாட்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு பிளேயரு உங்களுக்கு ஓன் நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தோடுதோ அந்த பிளேயர் கூட மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறதுனால எனக்கு அந்த டயத்தில் என்ன வேணால் வந்து தோணும். ஸோ உங்களுக்கு தோன்றத வச்சே முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும், இல்லை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படியும் சொல்லலாம். ஸோ ஸ்மால் லீக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம டீம்ஸே ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டுருக்கு. ஈக்குவலாக எல்லா மேட்சும் ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் சேனலாம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீப்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம குபேரா ஃபேண்டஸியை பற்றி பார்த்துலாம். தெரிஞ்சவங்க வீடியோ பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ கிரிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டோன்னா, இந்த இடத்துல டியோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி மோஸ்ட்டாக எல்லாருமே ஸ்மித்தி மந்தனான்னு போக வாய்ப்பு இருக்கும். ஹர்மன் ப்ரீ கிரவுண்ட் போகலாம். நீங்கள் வந்து பெத்மோனின்னு போனீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான், கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் தோணுதோ அவங்கள இந்த எந்த கான்டெஸ்ட் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் போகணுமோ ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. சின்ன அமௌண்ட்டில் நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்போசிட்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன், ரிஸ்க் அதிகம். ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது எப்போயுமே ரிஸ்க் அதிகம். பட் ஆனால் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த அட்டன் டயத்தில் உங்களுக்கு ஹை கான்ஃபிடென்ட் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். இப்போது பங்களாதேஷ் இந்தியா தேர்ட் ஓடிய மேட்ச். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 10 December. ஸோ 11:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா, ஜாகூர் அகமது ஸ்டேடியமில். இந்த கிரவுண்டில் ஓவரால் ஸ்பின் ட்ராக் தான். கடைசியாக 2022 பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் இங்கே மேட்சஸ் ஆடிருந்தாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் எல்லாமே ரஷித் கான், முகமது நபி, சைபல் ஹசான், மெகண்டி ஹசன் மிராஸ் இந்த மாதிரி எல்லாருமே எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெக்கார்ட்ஸும் பார்க்குறப்போ ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்குது. ப்ளஸ் பேட்டர்ஸ் ரொட்டேட் பண்ணி மெதுவாக ஸ்பின்னை பார்த்து பார்த்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வேணால் ஓரளவுக்கு ஒரு 50+ 60+ போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அந்த டேவை பொறுத்து ஓவரால் பங்களாதேஷ் சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ப்ராக்டிக்ஸ் மேட்ச் மாதிரி ஆடாமல் இந்தியா வின் பண்ண வந்து ஆடுவாங்க. ஏன்னா 3-3 ஒரு சின்ன டீம், சின்ன டீம் தான் நான் சொல்லுவேன் பங்களாதேஷை, லூஸ் பண்ணால் அது ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக, ஒரு எப்படி சொல்கிறதுனா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ச் இப்படியே ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இங்கே ஓவரால் 23 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் 8 மேட்ச் ஃபஸ்ட் பேட்மேன் டீமும், 15 மேட்ச் சேசிங் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் எடுப்பாங்க. காரணம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ பிச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சுருட்டுறோமோ அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. அதனால் டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்டிப்பாக சேசிங் வந்து எடுப்பாங்க. ஆவரேஜ் டோட்டலே 216 தான் ஓவரால் இங்கே நடந்திருக்க. சாரி, ஓவரால் ஹெட் டு ஹெட்டில் 38 மேட்சில் 30 இந்தியா, 7 வந்து பங்களாதேஷ். ஸோ இந்த ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 5 தான் ஜெயிச்சிருந்தாங்க, இப்போ வந்து 7 மாறிடுச்சு. இப்போது பங்களாதேஷோட பிளேயிங் லெவன் பார்ப்போம்.
ஸோ சாண்டோவோ அன்மலோ யாரை ஓப்பனிங் மாற்றி அனுப்பிச்சாலுமே ஆனால் ஃப்ளாப்பாகிறாங்க. இப்போது இந்த கிரவுண்டில் அந்த கிரவுண்டில் பொறுத்தவரையும் ஓப்பனர்ஸ்னால் நின்று ஆடவே முடியலை, அது ரியல் ஃபேக்ட். பட் இந்த கிரவுண்டில் ஓப்பனர்ஸ் யாராக ஒரு ஆள் கிளிக் ஆகலாம். ஸோ ரெண்டு பேருமே கிளிக் ஆகி லாங்காக போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பிளேயரை யாராச்சும் ஒரு பிளேயர் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிட்டன் தாஸ் அன்மல் ஆனால் ஒரு பிளேயர் கிளிக் ஆகலாம். ஏற்கனவே இங்கே லிட்டன் தாஸ் ஒரு 80+ ஆடிருக்காரு. ஸோ லிட்டன் தாஸ் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் இருக்கலாம், பட் லாஸ்ட்டாக ஆடின அந்த கிரவுண்டை விட இந்த கிரவுண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அன்மல் மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட அவுட் ஆகலாம். நஜிபுல் சாண்டோ எப்படி சொல்கிறதுன்றது தெரிய கிடையாது. ஸோ தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். பட் சைபலசான் மறுபடியும் இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் அடித்தா கூட பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்துருவார் சாலிடாக. அதே மாதிரி தான் இங்கே மெஹண்டிகாசன் மிராஸும். ஸோ பீக் ஆஃப் த அவர் லைஃப் டைம் ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. சஹீபை கேப்டனாக போட்டு நீங்கள் மெஹண்டிகாசன் மிராஸாக வைஸ் கேப்டனாக போட்டாலே உங்களுக்கு பக்கா சேஃப் ஆப்ஷனாக முடிஞ்சிடும். ஸோ இந்த சேஃப் மூலையே நம்ம வந்து போய்க்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஆப்ஷன் போகணும்னு நினச்சா வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணுங்கள். அவருமே பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின் பவுலிங் போடுறாரு. அவர் எப்போயுமே விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். அவர் விக்கெட் எடுக்காத மேட்சே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால் அவரை வந்து ட்ரை பண்ணலாம். இதில் என்னென்னா இந்தியா வந்து குல்தீப் யாதவை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சுக்கு. பட் எந்த ஒரு ஆப்லையுமே குல்தீப் யாதவை இன்னுமே ஆட் பண்ணலை. மேபி இன்னொரு 5 hours 6 hours வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி குல்தீப் யாதவை ஆட் பண்ணுறாங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பின்னு வந்து பக்கா ஸ்பின்னுக்கான பிச்சு வந்து பக்கா ஸ்பின் பிச்சு. ஸோ அதனால தான் ஆட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். தீபக் சேகரை பெஞ்சில் வச்சுட்டு குல்தீப் யாதவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. முகமதுல்லா ரொம்ப ரொம்ப ஒரு கீ இந்த மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிக் பண்ண பார்க்கணும். அப்போது நம்ம அக்ஷர் பட்டேலை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணால் தான் முகமதுல்லாவை பிக் பண்ண முடியும். ஏன்னா 4 ஆர்டர்ஸ் தான். அப்போ நீங்கள் ஜிஎல்ஸில் மட்டும் அக்ஷர் பட்டேலை கட் பண்ணி முகமதுல்லாவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பெரிய அளவில் பவுலிங் போடுவாரான்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் அடித்ததை வச்சு நம்ம எல்லா மேட்ச்சும் ஸ்கோர் பண்ணுவார்னு நம்ம சொல்லவே முடியாது முகமதுல்லா. அதுமாதிரி முக்ஸிகுல் ரஹீம் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு தான். அவர் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆவரேஜ் எல்லாமே அதிகமாக இருந்தாலும் அவரோட ரீசன்ட் கிரிக்கெட்டுன்னு பார்க்குறப்போ அவர் ரெஸ்ட்லேயே தான் இருந்திருக்கார். பெரிய அளவில் எந்த கிரிக்கெட்டும் ஆடலை. அதனால் டச்சுன்றது மெயின். அதில் வந்து சொதப்பிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கேஎல் ராகுல்னு போகிறதே வந்து பெட்ரு. நசீம் அகமது இந்த கிரவுண்டில் ஒரு கீயாக இருக்கலாம். ஸோ ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேம்னா ட்ரை பண்ணுங்கள். முஸ்தஃபி ரஹ்மான் அவரை பொறுத்தவரையே டைட்டாக பவுல் பண்ணுறாரு. பெரிய அளவில் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணுன்ற அந்த எய்ம்லாம் அவருக்கு போயிடுச்சு. நம்ம வந்து டீசெண்டாக டைட் பவுலிங் போட்டு போனான்ற இதில் வந்துட்டார். அதே மாதிரி எப்டாட் ஹுசைனு முக்கியமான பிளேயர். அவர் ஹைட்டை யூஸ் பண்ணுறாரு, கரெக்டாக லென்த்தில் அடிக்கிறதுனால விக்கெட்டுன்றது அவருக்கு கிடைக்கிது. ஸோ மஸ்ட்டு ட்ரை பிளேயர், பிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இவர் சேஃப் பிக்கு. அதேமாதிரி மெஹண்டிகாசன், சைபலசான், மேலே லிட்டன் தாஸ் இவங்களாம் சேஃபஸ்ட் பிக்கு. முகமதுல்லா ஜிஎலுக்கு மட்டும் பிக் பண்ணுங்கள். நசீம் அகமதை முடிஞ்சளவு பிக் பண்ணுங்கள். ஜிஎல்ஸில் கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சேஃப் கேப்டன்ஸ் கேப்டனில் சைபலசான், மெஹண்டிகாசன், மிராஸ் வந்து பக்காவான சேஃப் ஆப்ஷன்ஸ். ட்ரை பண்ணிக்கலாம். இந்தியா தரப்பில் இப்போ கேஎல் ராகுல் கூட இங்கே வந்து ஆடலாம், ஓப்பனிங் வரலாம். கேஎல் ராகுல் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா ஆடுவாரான்றது கொஸ்டின் மார்க். அப்போ ராகுல் ட்ரிப்பதி அப்படி இல்லாட்டி ரஜத் பட்டிதாரை ஆட வைப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஆடுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆன் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். சிக்கர் தவான் 2 மேட்ச் ஃப்ளாப்பு, விராட் கோலி 2 மேட்ச் ஃப்ளாப்பு. இந்த 2 மேட்ச்சில் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் 50+ போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் இவங்க ஓப்பனிங் வராங்க, சேசிங் வராங்கன்னா ரெண்டு பேர் நின்று நிதானமாக ஆடி ஜெயிச்சு கூட கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ பங்களாதேஷை ஃபஸ்ட் பேட் பண்ண வச்சு குல்தீப் யாதவ் இந்த மாதிரி நிறையா ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்து 170 அவுட் ஆக்குறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஆங்கிள்லையும் வச்சு பாருங்கள். இல்லை கேஎல் ராகுல் ஓப்பனிங் கொண்டு வந்தாங்கன்னா அப்பையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்ரேயா சையர் அப்போ எந்த டவுனில் வருவார்னு ஒரு குஷி மார்க் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம பங்களாதேஷை மட்டுமே குறைச்சி இந்தியா கூட ஆடுறப்போ நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நீங்கள் பாஸ்ட் எடுத்தாலும் சரி, வேர்ல்டு கப் எடுத்தாலும் சரி, சின்ன டீமாக இருப்பாங்க. பட் இந்தியா கூட மட்டும் பயங்கரமாக ஆடுவாங்க, அது ஏனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கேமை கொடுப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட்டு ட்ரை. அதேமாதிரி குல்தீப் யாதவ் வந்துட்டால் மஸ்ட்டு ட்ரை. சாகுல் தாக்கூர் உம்ரான் மாலிக்கை கட் பண்ணிட்டு கூட குல்தீப் யாதவ் முகமது சிராஜ்னு போகலாம். முகமது சிராஜ் வந்து ஒரு ரிதமில் இருக்கார். ஸோ அதனால் விக்கெட்டிங் ரிதம் கண்டிப்பாக இருக்கும். உம்ரான் மாலிக்கு ஓவர்ஸ் குறையும். இப்போ குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அதிகமான ஓவர்ஸ் போட்டால் உம்ரான் மாலிக்கு குறையும். ஸோ பாப்பா பிச்சு வந்து எப்படி செட் பண்ணுறாங்கன்னு நான் ஆன் டைமில் கூட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஸ்பின் பிச்சு தான். நான் அனலைஸ் பண்ண வரையே ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் கிடைக்கும். அதனால தான் குல்தீப் யாதவை ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை ட்ராக் வந்து சமமாக இருக்குது, மீடியம் பேசிஸ்க்கு தான் சப்போர்ட்னாலும்
எப்படினாலும் ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக்கை கண்டிப்பாக செட் பண்ணவே மாட்டாங்க பங்களாதேஷில். ஒன்று பவுலர்ஸுக்கு தான் ஃபேவராக இருக்கும், ஏதாவது ஒரு சில பேட்ஸ்மேன் நின்று நிதானமாக ஏதோ ரொட்டேட் பண்ணி ஆடி அவங்க லக் அன்னைக்கு இருந்துச்சுன்னா ஆடலாமே தவிர்த்து பெரிய ஓவர் ஆட முடியாது. அதுமாதிரி இனிஷியல் விக்கெட்டுன்றது எப்பயுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஓப்பனர்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிட்டு தான் இருக்காங்க, மிடில் இருக்க பிளேயர்ஸ் தான் நல்லா ஆடுறாங்க. அந்த கான்செப்டில் போனாலும் நீங்கள் ரெண்டு டீமோட டாப் ஆர்டரையும் கட் பண்ணி மிடில் ஆர்டர் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்து கூட மூவ் பண்ணுங்கள். ஜிஎல்ஸ்லாம் கம்மியான ஸ்பாட் இருக்கக்கூடிய ஜிஎல்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஜிஎல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா வாஷிங்டன் சுந்தர் சேஃபான ஒரு ஆப்ஷன். மற்றபடி பேட்ஸ்மேனில் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன், வாஷிங்டன் சுந்தர் தான் சேஃபு. ரிஸ்க் ஆப்ஷனில் நீங்கள் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். சிக்கர் தவானை வேணால் நான் சொல்லலாம், மேபி சிக்கர் தவான் நின்று ஆடுவாரன்னு ஒரு கணிப்பு. ஸோ பார்க்கலாம் நடக்குதான்னு. அடுத்து அப்கமிங் இந்தியாவோட டூர்ஸ்ன்னு பார்த்தோம், இந்தியாவுக்கு வரக்கூடிய டீம்ஸ்ன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா வராங்க, அதுக்கப்புறம் நியூஸிலாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா வராங்க, அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துடும். இதுதான் வந்து கான்செப்ட். இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஹோம் சீரீஸை ஈஸியாக ஜெயிக்கிறாங்க, அடுத்து வெளியே போனாலும் தோத்துடுறாங்க. அதேமாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் வந்தால் இந்தியா தோத்துருது. இது எப்படி மாறும் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு தரப்போகிறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்ப்போம், ரொட்டேட் பண்ணி டீம்ஸை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட் பால் லெவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்ன கேட்குறேன்னா, கபடியில் நான் வந்து ஜாயின் பண்ணுற அதே நம்பர் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணாதீங்க. நான் டீம் தரேன், பட் அது எனக்கு கிளாஸ் ஆகி வேஸ்ட் ஆகுது. இப்போது என்னோடய கபடி டீம் பேர் பார்த்தீங்கன்னா 2K Tech இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டீமை கூட எடுத்து காட்டுறேன். நிறைய பேர் ப்ளே பண்ணுறதுனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன், இல்லாட்டி சொல்லக்கூட மாட்டேன். இப்போ வந்து நான் டீமை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் முன்னாடியே நான் லைவாகவே வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 161 நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2K Tech என்னோடய பேர் இருக்கா. ஸோ இந்த பேர் இருந்தால் என்னை வந்து கிளாஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்து பார்த்து ஜாயின் பண்ணுறேன், யாராவது தமிழ் மெம்பர்ஸ் பேர் இருந்தாலே நான் வந்து ஜாயின் பண்ணுறது இல்லை. ஸோ வின் ஆர் லாஸ் வந்து வேஸ்ட் ஆகுது, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K Tech ரெஃபர் கூட பயன்படுத்துங்க, செமையான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லோவான மினி ஜிஎல்ஸை ரிஸ்கி டீம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல அமௌண்ட்டே வின் பண்ணலாம். இவ்வளோ தான் டீமோட எண்ணிக்கையவும், ஜெயிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மினி ஜிஎல்ஸு பெரிய பெரிய ஆப்ஸில் ப்ளே பண்ணுறவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ டீம்னு பார்த்தா மேண்டிகாசன், மிராஸ், சைபல் ஹசான், முகமதுல்லா, லிட்டன் தாஸ், ஏன்னா டபுள் ஆப்ஷன்காண்டி எடுத்திருக்கேன். டாப் ஆர்டர் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு ஸ்ரேயா சையர் எடுத்திருக்கேன். கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், மேண்டிகாசன், மிராசு, சைபல் ஹசான், சாரி முகமதுல்லாவை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்கன்றதே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். பேட்டர்ஸ்க்கு வந்துட்டார், அவர் ஆல்ரவுண்டரில் இல்லை. நஷீம் அகமது, ஹுசேனு, உம்ரான் மலிக், குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு வரல இன்னும் எந்த ஆப்லேயும், வந்தால் குல்தீப் யாதவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் இவங்க ரெண்டு பேர் தான் கேப்டன்ஸ் கேப்டனுக்கு. ஸோ நல்ல டீம்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, ஒரு சிலர் டார்கெட் பண்ணி சீண்டி விடுற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்காண்டி தான் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டவுட்டு ரொம்ப இதுனா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.